திருமூர்த்தி ஃபால்ஸ் தான் குடித்தோம், பொள்ளாச்சிக்கிட்ட தான் வந்தோம். நான் மேப்பில் போட்டிருந்தது மாசாணியம்மன் கோயில்லே, அது கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்துருச்சு. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழா அவரை காணாமல் போன புள்ள மாதிரி. மருதமலை முருகன் கோயில் தரிசனம் முடிஞ்சு, ஸோ இதோட ஆன்மீக சுற்றுப்பயணம் அறுபடை வீட்டில் போயாச்சு. சுவாமி மலையை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா எங்கள் பிளான் வந்து அறுபடை வீட்டில் மருதமலை நினச்சிட்டோம், அப்புறம் தான் தெரிஞ்ச சுவாமி மலைன்னு. ஸோ அது ஒன்று மட்டும் இருக்குது, முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம் அது போகிறதுக்கு, பார்ப்போம். அப்புறம் இப்போது ஆண்ட வேல சேலமில் இருக்க முருகன் டெம்பிள் இருக்குது, அங்கே போகிறோம். இன்றைக்கி டே 8 திருப்பூரில் இருக்கோம். திருப்பூர்லேருந்து சென்னை தான் பிளானு, போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு போகிறது தான் பிளானு. இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணணும். ஹோட்டல் த ஹோம் நல்லா இருந்துச்சு, கிளம்பியாச்சு. திருப்பூர் ஃபுல்லாக இதான், திருப்பூரில் இது ஒரு ஏரியா. ஸோ போகிற வழியில் ஆண்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம். சென்னிமலை அடிவாரத்தில் இந்த ஹோட்டல் ஸ்ரீராம் ருசியகம், நல்லா இருக்குது சாப்பாடு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மலை. ஆமாம், சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. சென்னிமலை முருகன் கோயில் தரிசனம் முடிஞ்சிச்சு, கீழே இறங்கிட்டோம். அந்த வே ஈரோடு செல்லும் இடமெல்லாம் முருகன் தரிசனம், முருகன் ஆசி பெற்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். ஈதல் ஒரு ஹோட்டல் ஈரோடுக்கு முன்னாடி பைபாஸில், ஸோ அங்கே தான் அவங்க சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. ஓகே, அங்கே போயிடலாம், அஞ்சு பேர் அங்கே போயிடலாம். ஈதல் உணவகத்தில் சிக்கன் குழம்பு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அடுத்து அப்பத்தான் வருது சொல்லியிருக்கோம், அது இந்த ஹோட்டல் ஃபேமஸான. அப்புறம் பள்ளிப்பாளையம், அப்புறம் நல்லம்பாளையம் சிக்கன் எல்லாம் வருது. எப்படி இருக்குன்னு நல்லாம்பட்டி சிக்கன், நாட்டுக்கோழி, இது கிளி ரசம், பச்சை கிளி ரசம், அதாவது கொதிக்க விடாமலே பண்ணுறது இந்த ரசத்தை. அப்பத்தா வறுவல், நாட்டுக்கோழி அப்பத்தா வறுவல். தெம்பா இருந்தால் எதுவுமே வராது, நம்மகிட்ட வந்து ஒண்டாது அண்டாது. நார்மல் தான், இது காரணம் இல்லை. ஈரோடு அவுட்டர் ரிங் ரோடில் இருக்க ஈதல் உணவகம், ஈதல் உணவகம் ஆணைக்கல் பாளையம், ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, ஈரோட்டில் லஞ்சு முடிஞ்சு அப்படியே கிளம்புறோம். ஆன் த வே சேலம் ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சமத்தம் தான் கைப்புள்ள, இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ஒரு மணி நேரம் தான், 3:30 மணிலேருந்து 4:30 வரைக்கும் தூங்கிட்டேன். அந்த பின்னாடி இருக்கார் பாருங்க, இவர் ஏறணுன்னே படுத்தாது, அதுக்கும் பின்னாடி இருக்கார் பாருங்க. அவரெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே இருந்துச்சுனா வண்டியில் ஏறணுன்னே படுத்தது தான், இப்போ எழுப்பி விட்டு தான் எழுந்திருச்சிருக்காரு. எல்லாம் பயங்கரமான தூக்கம்.
நைட்டு ஃபுல்லாக புரட்ட விட்டு இவரை அவர் தூங்க விடல. இன்னைக்கு நைட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நேற்று ஹோட்டல் போன ஹோட்டல் ரூம் போட போன இடத்துலேயே ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. இந்த கல்யாண முகூர்த்தனால ரூம் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா ஹோட்டல்காரங்க மதிக்கல. மேனேஜர்கிட்ட சொல்லி வச்சுருந்தா நான் அது ஃபோன் பேசிட்டே இருக்கேன்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு. நான் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ட்ரிபிள் காட் இருக்கு, ஒரு டபுள் காட் இருக்கு, எடுத்துக்கங்கண்ணே. மூணு பேர் படுக்கிற மாதிரி ரூம் வேணாம், ரெண்டு ரெண்டு பேர். ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்னோரிங் ஃபெஸ்ட்டு, யார் அதிகமாக புரட்ட ஒரு ரெண்டு பந்தயம் நடத்துறது அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேர் படுக்க போறதா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதான் தான் அவங்கக்கிட்டேன். எங்கள் கஷ்டம் உங்களுக்கு புரியாது, உங்கள் கஷ்டம் எங்களுக்கு புரியாது. அதனால தான் டபுள் காட் இருக்கிற ரூமே கொடுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. முத்துமலை முருகன் கோயில் சேலம், ஸோ வேர்ல்டு டாலஸ்ட்டு முருகன் டெம்பிள், உலகத்திலேயே மிக உயரமான முருகன் ஸ்டாச்சு இது. 146 அடியாம் வந்தாச்சு, முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போதான் 2-3 வருஷம் இருக்கும் ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயிலில் தரிசனம் முடிஞ்சு. சேலம்லேருந்து சென்னை நோக்கி பயணம். இப்போ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு 8 நாளில் தமிழ்நாடோட முக்காவாசி ஏரியா கவர் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம், நேராக திண்டிவனம், பாண்டிச்சேரி கட் பண்ணி மணக்குள விநாயகர், அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்தோம், மணக்குள விநாயகர், அப்புறம் அப்படியே சிதம்பரம் போய் போட்டிங்கு, அடுத்தடுத்தடுத்து ஒவ்வொரு ஊரில் பயணம் பண்ணி நவகிரகம் முடித்தோம். நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதாலயம், அப்படி அங்கேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து திருப்பி ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து நேராக தூத்துக்குடி, தூத்துக்குடி முடித்து திருச்செந்தூர், திருச்செந்தூர் முருகனை பார்த்து கன்னியாகுமரி தீர்ப்பரப்பு, அப்புறம் கன்னியாகுமரி சன்ரைஸு, கன்னியாகுமரியில் இருக்க காந்தி மண்டபம் எல்லாத்தையும் பார்த்து நேராக மதுரை, எங்கள் ஊரில் கிடா விட்டு எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் நேராக பழனி, பழனி முடித்து மருதமலை, மருதமலை முடித்து திருப்பூர், திருப்பூர்லேருந்து ஈரோடு வந்து, ஈரோடுலேருந்து சேலம் வந்து, இப்போ சேலம் வந்து விழுப்புரம் வந்து சென்னை நோக்கி பயணம். ஸோ எல்லாமே ஒரு பிளெஸிங்ஸ் தான். ஆண்டவணி குருஜி முத்திரையை போடுங்க. சாம்பார் ஆப் எனக்கு சென்னையில் ரீச் ஆகிட்டு போ.